அப்படிங்கிறது ஆசையா இருக்கு சொல்றதுக்கு. திருப்பி திருப்பி நன்னெண்ணத்தோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவும் அம்மா அவர்களுடைய கனவும் திருச்சியை நல்லா முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த கனவும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய அமைச்சர் நடராஜன் அவர்களும் அழகாக சொன்னார். நான் அப்படி ஒரு அடி முன்ன வந்து சில சொல்ல விரும்புறேன், அதை வேற விதமா நினைச்சுக்காதீங்க. எம்ஜிஆர் ஐயா காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து மத்திய அரசு நிறைய கேட்டு, ஆனா இன்னைக்கு அந்த கனவுகளை மோடி ஐயா தான் நட்டு வைக்கிறார். அது டிஃபென்ஸ் காரிடாரா இருக்கட்டும், டிஃபென்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சும்மா பேச்சுக்கிறாங்க சொன்னாம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அதிகாரிகளோட உங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு உத்தியோகம் நல்லா இருக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரிக்கு தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துக்கோங்க. எப்போதும் டெல்லியை தாண்டி வரல, ஒரே ஒரு முறை கோவியாவோ கோவாவுக்கு போன அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது மோடி ஐயா தான். இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 20 வருஷமா 20 செஷன்ஸ் டிஃபென்ஸ், அதாவது ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும் அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ. இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கும்போது நாங்க என்ன லாஸ்ட் 5 வருஷமா தான் இருக்கோம், ஒரு தரம் தமிழ்நாட்டுக்கு வரல, டிஃபென்ஸ் எக்ஸ்போவும் வரல, டிஃபென்ஸ் காரிடாரை பத்தி ஐடியாவே இல்லை. சும்மா பேச்சுக்கு சொல்லல, அதுக்கே அதுக்குரிய பணமும் போட்டிருக்காங்க, அதுக்குரிய அதிகாரிகளையும் அனுப்புறாங்க, அதுக்குரிய ஒவ்வொரு இடத்துலயும் தமிழ்நாடு அரசோட கோஆபரேஷனோட நடத்திக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசோட கோஆபரேஷனோட நடத்திக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அதனால கனவுகளை நினைவாக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது நினைவாக்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு நான் சொல்லிருந்தேன். நிறைவேற்றுறதுக்கு தகுதியும் நிறைவேற்றுறதுக்கு ஒத்துழைப்பும் நிறைவேற்றுறதுக்கான அந்த வில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை சங்கல்பம் மத்திய அரசுக்கு இருக்கு. அதனாலதான் உங்களோட ஒத்துழைச்சு உங்க நல்லா பண்ணிட்டு போனோன்றதுனாலதான் இவ்வளவு முயற்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன உங்களை ஒத்துழைக்கிறீங்க? அதனால திரும்பி சொல்றேன், தப்பா நினைச்சு வேண்டாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவுகளை இத்தனை நாளாக என்ன நடந்துச்சு நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணல, நாங்க செயல்முறையில காமிச்சுட்டு இருக்கோம்.